டிஜே உங்களோட நேம் மீனிங்லேருந்து வந்துடலாம். ஸ்கூலில் வச்ச பேர் டிஜே. அவ்வளோ பேர் டெஜிந்தன் அருணாச்சலம். தனுஷ் சார் வந்துட்டு இன்றைக்குமே ரொம்ப சில்தான ஒரு டைம். பட் வெற்றிமாறன் சாரோட ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஐயோ நம்மளை வச்சு செய்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. என்றைக்காவது ஒரு நாள் இந்த கட்டத்தோடு நம்ம போயிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? வெற்றிமாறன் சார் ரசிகர்களுக்கும் தனுஷ் சார் ரசிகர்களுக்கும் இப்போ பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அஸ்வின் படத்துல இப்போ என்னென்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? என்னையே நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஒரு லண்டன்லேருந்து வளர்ந்த பையன் இப்போது கோயில்பட்டிக்காரனாக இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆண்ட்ரியாவை பற்றி சொல்லி ஆகணும், அவங்க ஒரு பெரிய சப்போர்ட். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் 18 ப்ளஸ்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் ரிவ்யூ 18 ப்ளஸ் நினைக்கிறேன். இந்த இல்லத்துலையும் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு அடல்ட் வீடியோஸ் இப்போ பார்த்துருக்கீங்க இந்த டைம்? ஐயோ ஐயோ, நண்டு பாதையில நானும் வண்டி ஓட்டத வண்டு போச்சுன்னா அதுட்ட நின்னு பேசுத. கூச்சு வச்ச நல்ல போல் கூர்ப்பாயும் நெஞ்சால என குத்தி கொள்ளதாம் மினுக்கி காத்திருக்காய் என உலுக்கி புத்திருக்காய். ஆதன் தமிழில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு சீ ஃபன் ஓவர்லோட வித் மீ முரளி. இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் இவருக்கு ஒரு இன்ட்ரோ தேவையில்லை. டிஜே இவர் வந்து பெண்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கும் பார்த்ததுமே. ஆமா தானே ப்ரோ? அப்படி குறிப்பிட்டு நாங்கள் சொல்கிறத விட ஐ திங்க் பசங்களுக்கும் தெரியும். பசங்களுக்கு தெரியும் ப்ரோ, ஆனால் பசங்களுக்கு உங்களை வந்து பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, உங்கள் மேலே கோபமாக இருக்கும். அப்படியா? ஏன்னா எல்லா பொண்ணுங்களோட ஸ்டேட்டஸ்லையும் நீங்கள் தான் இருக்கீங்க. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு த ஷோ ப்ரோ. நைஸ் டு மீட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள்? நல்லா இருக்கேன் ப்ரோ, சூப்பராக இருக்கேன். இவ்வளோ நாளாக உங்களை வந்து ஒரு கான்செப்ட் வீடியோ இந்த மாதிரி ஆல்பம்லேயே பார்த்துட்டு தமிழ் படங்களில் பாட்டில் நீங்கள் பாடிக்கிட்டது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். இல்லை நீங்கள் நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்கீங்க, நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க, அவ்வளோ தான் பேசுவீங்க. ஆ சொல்லுங்கள். நிறைய பேர் ஸ்டைலா வச்சிருக்காங்க, இதுவும் நல்ல ஸ்டைலா தான் இருக்கு. நான் எதை கேட்டிருக்காங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க ப்ரோ. அது ஆக்சுவலா முன்னாடியே ஸ்கூல்ல வச்ச பேர் டிஜே ரஜிந்தன் அருணாச்சலம். ஒரு பேர் டெஜிந்தன் அருணாச்சலம். அதை சொல்ல கஷ்டப்பட்டு தான் டிஜே, ஏன்னா அல்பபெட்டிக்கலில் அருணாச்சலம் ரெண்டாவது பேராக வரும். ஃபர்ஸ்ட் பேர் ரெண்டாவது பேர் ரெஜிஸ்டர் சொல்லுவாங்க. அப்போது என் பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சுருக்கி டிஜேன்னு. அங்கேருந்து ஆரம்பித்து மியூசிக் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக மியூசிக்கும் அமைஞ்சது. இப்போ ஆக்டிங் டிஜே அருணாச்சலம். டிஜே அப்படின்னா இப்போ நிறைய மெச்சூராக தெரியுது எங்களுக்கு. என்ன நீங்கள் நடந்த வர ஸ்டைல் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்மெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு. எப்போ நீங்கள் மெச்சூர் ஆனீங்கன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல? லேர்னிங் ப்ராசஸ். ஐ திங்க் செல்ஃப் லேர்னிங் அதிகமாகவே இருந்திருக்கு எனக்கு. நான் அப்புறம் என்னோட பயணத்தில் நான் பட்ட கஷ்டங்கள், நான் முட்டு முட்டுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள், அப்புறம் எல்லாரும் அவமானப்பட்டிருப்பாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் நிறைய பேர் கூட பழகுவோம், இண்டஸ்ட்ரி நிறைய பேர் எடுத்து சொல்லுவாங்க அட்வைஸ் கருத்துக்கள். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணும்போது, இப்போ வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கும் போது அவர் படம்னாலே ஒரு ஸ்கூல் போகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. ஸோ ஒரு பாடமாக, ஸோ அப்போது இந்த மாதிரி லேர்னிங் ஸ்டேஜஸ் வரும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி கலெக்ட் பண்ணிப்பேன். இல்லை நாங்கள் முட்டு முட்டு சாங் பார்த்ததுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கார். இப்பயும் நார்மலாக தான் இருக்கீங்க, இப்பயும் நார்மலாக தான் இருக்கீங்க. ஸோ இந்த காலேஜ் டேஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பாட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த மெச்சூர் டைப் வந்தது ப்ரோ அப்படின்னா? அப்பவும் காலேஜில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக ஸ்கூலில் எல்லாம் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததே இல்லை. கால் பந்தாட்டம் வந்துட்டு எங்கள் ஊரில் ஃபுட்பால்னு சொல்லுவோம். ஃபுட்பால் வந்துட்டு எனக்கு மை ஒன் மை ஃபேவரட் ஸ்போர்ட். அப்போது சின்ன வயசுலேயே எனக்கு நான் ஃபுட்பாலர் ஆகணும், இதுதான் என்னோட ஒரு ஆசை. சி ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பாப்புலராக, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் டிஜே யோ யோ யோன்னு பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஆல்சோ புலிட். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸில் நம்ம வெள்ளக்கார பசங்கள்லாம் என்னையா கரி போய் இந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம தாய்மொழி தமிழ் இதை வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு எப்போவுமே அதுக்கு முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்காங்க. வீட்டில் கூட தமிழ் தான் பேசுவாங்க. ஸோ அதனால தான் தமிழில் ஆரம்பித்தேன். சாங்ஸ் பாடவும் சரி எழுதவும் சரி தமிழில் ஆரம்பித்தேன். உங்களோட எழுத்துக்காகவும் உங்கள் வாயிலிருந்து வர அந்த வார்த்தைக்காகவும் பல பெண்களோட மனசு இன்னும் இயங்கிட்டுருக்கு. நான் வந்து இப்போ அசுரன் வந்துடலாம். தேங்க்யூ. எடுத்ததுமே அசுரன் அப்படின்றது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஓகே தனுஷ் சார் வெற்றிமாறன் கூட்டணி அப்படின்னு தான் எங்களுக்கு தோணும். ஆனால் உங்களுக்கு தனுஷ் சார்ன்ற ஒரு பெரிய ஒரு நடிகர், பெரிய படைப்பாளி நம்ம வெற்றிமாறன் சார், எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணீங்க? பயந்தீங்களா ஃபஸ்ட்டு ஓகே சொல்கிறப்பயே? பயம் இருக்க தான் செய்யும், யாருக்கு தான் இருக்காது. ஆனால் எனக்கு வந்துட்டு ஹோம் ஒர்க் ஸ்கூல் போகும்போது அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் இருக்கும், ஹோம் ஒர்க் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும், டியூஷன் வைப்பாங்க. ஆனால் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் தான். ஃபஸ்ட்டு வந்து இறங்கின நாளே வந்துட்டு ஷூட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே எனக்கு ஷார்ட் வச்சிட்டாங்க.
இறங்குனதுமே ஷார்ட் தானா? டைம் கூட எடுத்து இறங்குனதும் லாங் வாக் போனேன். என்னோட டார்கெட் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒல்லி ஆகணும், வெயிட் கம்மி பண்ணணும், அதே நேரத்தில் கொஞ்சம் கருப்பாகணும். கோயில்பட்டி கிராமத்தில் வந்துட்டு அப்போ 43 degrees, ஸோ கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக போன ஒரு 7 laps முடிச்சிருப்பேன். ஸோ அதே நாள் எனக்கு ஹேர் ட்ரிமிங் பண்ணாங்க. என்ன ஆயில்லாம் வச்சு முடிவாரி, அதுக்கப்புறம் லிப்புக்கு கொஞ்சம் கருப்பு மை போட்டு டச்சப் பண்ணி தனுஷ் சார் ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் டச்சப் பண்ணாங்க. நான் அவருக்கு பையனாக பண்ண போகிறேன். ஸோ டோன் அப் பண்ணி அந்த 80s பீரியடோட கேரக்டர், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் போட்டு, செருப்பு எதுவுமே இல்லை, நெருங்கால் நெருங்கால் அப்போ நெருப்பு மாதிரி இருந்துச்சு பூமி, வடிவேல் சொன்ன மாதிரி ரத்தம் பூமி அந்த மாதிரி ரொம்ப ரகடாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன கண்ணாடியில் பார்க்கும்போது நான் டிஜே கிடையாது, சுத்தமாக மாற்றிட்டாங்க. ஸோ அது இறக்கனா அது பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன அப்படி பார்க்கும்போது பா லைக் தனுஷ் பையன் மாதிரியே புதுசாக இருக்கிறது அந்த மாதிரி. நான் என் அம்மாவுக்கு மட்டும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அனுப்பினேன். அவங்க என்னடா ஆச்சு எனக்கு, என்ன விவேக் சார் சொன்ன மாதிரி இப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சு. காமெடி, அது ஒரு காமெடி தானே ப்ரோ, அதை கூட நீங்கள் எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், சட்டில்டாக சொல்கிறேன், அவ்வளோதானே. அப்புறம் ஆண்ட்ரியாவுக்கும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ போச்சு, அது எப்படின்னு தெரியல, வெற்றிமாறன் சார் மேபி அனுப்பியிருக்கலாம். ஓகே. ஸோ ஆண்ட்ரியாவும் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணாங்க, லுக்கிங் குட். அண்ட் ஆண்ட்ரியாவை பற்றி சொல்லி ஆகணும், அவங்க ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு, மோர் தென் அ ஃப்ரெண்ட், ஷீஸ் ஆல்வேஸ் பீங் தேர் அஸ் அ கைடன்ஸ் அண்ட் அஸ் அ மென்டர். அண்ட் இன்னைக்கு அப்போலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஷீஸ் பீன் அ சூப்பர் சப்போர்ட். அண்ட் அவங்க தான் ஃபஸ்ட்டு வெற்றிமாறன் சார் கிட்டே என்னை பற்றி பேசி. ஆண்ட்ரியா மேம் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்க, டிஜேயை வந்து நம்ம படத்தில் நடிக்க வச்சுருக்கீங்க. அண்ட் வந்து யாரோட மைண்ட் செட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துச்சு? வெற்றிமாறன் சார் இடத்துலையா இல்லை டீமில், வெற்றிமாறன் சார், தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்டில் யாரோட மைண்ட் செட்டை நீங்கள் புரிஞ்சு அவங்க மைண்டில் இல்லை மனசில் உட்காரத்துக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்கு? வெற்றிமாறன் சார், வெற்றிமாறன் சார் அவர் என்ன தான் என்ன வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ தூரத்துலேருந்து என்ன அவ்வளோ நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டுருந்தாலும், எனக்கு பாஸ்போர்ட்டும் தொலைஞ்சிச்சு, கனடா பாஸ்போர்ட்டும் தொலைஞ்சிச்சு. அப்போவும் நான் சார்கிட்ட எடுத்து சொல்லிட்டேன், சார் நான் ஊருக்கு போகணும், பாஸ்போர்ட் புது பாஸ்போர்ட் எடுக்கணும், என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டேன். சட்டுன்னு நான் இப்படி தான் சொல்ல முடியும், அவரும் நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த பதில் சரிப்பா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். அப்பவும் ரொம்ப நிதானமாக பேஷண்ட்டாக சரி போயிட்டு வா, பாஸ்போர்ட்டை புது பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ நிதானமாக அவர் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தும் எனக்கு அவர் மனசுலேயும் அவர் மைண்ட்லேயும் உட்கார தான் எனக்கு டைம் ஆச்சு, டைம் எடுத்து. ஏன்னா அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட், ஆன் ஸ்பாட்டில் தான் டைலாக்ஸ் கொடுப்பாரு. ஸோ ரொம்ப ஐயோ நம்மளை வச்சு செய்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. என்றைக்காவது ஒரு நாள் இந்த கட்டத்தோடு நம்ம போயிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? போதுண்டா தோணியிருக்கேன், தோணியிருக்கு. ஏன்னா கஷ்டமாக இருக்கும், இது சர்வசாதாரணமாக நம்ம வந்துட்டு ஒரு ஜாலியாக ஸ்க்ரீனில் வரோம் ஃபன் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி கிடையாது. படமாக நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அது புரியும், நிறைய கஷ்டங்களை தாண்டி எல்லோரும் அடி வாங்கியிருக்காங்க. அடி வாங்கின சென்ஸ் நான் ஃபிசிக்கலாக சொல்லலை, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் ஆல்சோ பின்னாடி ஒர்க் பண்ணுவாங்களோ டெக்னீஷியன்ஸ். ஏன்னா கோயில்பட்டி கிராமத்து அப்போது கிளைமேட் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, அதே நேரத்தில் லைக் த பிளேசஸ் தட் வி வர் ஷூட்டிங் கிரவுண்ட் எஸ்பெஷலி இல்லைனா சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் சம் சீன்ஸ் வி ஹேட் டு லைக் கிளைம் மவுண்டன்ஸ் அண்ட் ஸ்டப். ஸோ நிறைய இந்த ஷார்ப்பான கல்கள்லாம் நிறைய இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க. அண்ட் வந்து நம்மகிட்ட ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது, இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு செக்மெண்ட். ஓகேங்களா, நான் கேட்குறதுக்கு எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஏதாவது அனுபவிச்சிருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லணும். உங்களோட ஃபஸ்ட்டு க்ரஷ் அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்டில் யார்? சின்ன வயசில் தலைவர். தலைவர் தானா? ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யாரை எடுத்துக்கிட்டு? ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அப்போது சின்ன வயசில் மீனா மேம், முத்து படம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்களேன், ரெடியாக இருக்கிறான். ஓகே, ஃபஸ்ட்டு லவ் எந்த ஸ்டாண்டர்டில் யார் மேலே? ஐ வாஸ் 18, மலையாளம் அவங்க. ஓகே, நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சு, நான் சொன்ன காலேஜில் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்ன தப்பா. அதுக்கப்புறம் அவங்க கேத்தலிக் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட இந்த விடிவி மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட், 8 months தான். அதுக்கப்புறம் பிரேக்அப் ஆயிடுச்சு. நீங்கள் வந்தீங்களா கேரளாக்கு? இல்லை, லண்டன்லேயே. லண்டன்லேயே. ஓகே, அடுத்த க்வெஸ்சன்.
ஃபர்ஸ்ட் கிஸ் எக்ஸெப்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் கிஸ் எக்ஸெப்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த லவ் தானா? மை பப்பி டாக். எவரமா இருக்காரு. ஓகே, நீ பேசுன ஃபர்ஸ்ட் பேட் கெட்ட வார்த்தை. ஸ்கூல்ல அந்த எஃப் வேர்ட் அதிகமா யூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல ப்ராமினன்ட் லாங்குவேஜ் வாஸ் இங்கிலீஷ். ஸோ எஃப் வேர்ட் தான் என்னோட ஃபர்ஸ்ட். நான் கெட்ட வார்த்தைலாம் சில பேர் மாதிரி நான் கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டேன். ஓகே, தமிழ்ல என்ன இது பேசுங்க அதிகமா? தமிழ்ல அதிகமான கெட்ட வார்த்தையா? சனியன். பெரிய வார்த்தை ப்ரோ. ஃபஸ்ட்டு மூவி இது, இந்த படம் கொஞ்சம் சுமார் தான் பார்த்ததுலேயே இது சுமாரான படம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிருக்கீங்களா எதை படத்தை பார்த்து? சுக்ரன். சுக்ரன் தளபதி நடித்த படம். தளபதிக்காக நான் தியேட்டர் போனேன். தளபதியே ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் வருவார். அதை நினச்சி கவலைப்பட்டேன். ஃபஸ்ட்டு பர்சன் க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னா இவங்களை தான் நான் சொல்லுவேன். யார் கேட்டாலும் இவங்க பேர் தான் சொல்லுவேன் அப்படின்னா யார் சொல்லுவேன்? ஆமாம். ஃபஸ்ட்டு டேட் யார் கூட டேட்? ஃபஸ்ட்டான அந்த மலையாள கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த மலையாள கேர்ள் ஃப்ரெண்ட். கை விடுவோம் ப்ரோ. இதுக்காக நீங்க நான் நீங்க தான் ப்ரோ கேக்குற கேள்விகள் ஆன்சர் பண்றீங்க. அண்ட் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் லவ் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஐ அம் ஆல்வேஸ் ரொம்ப சீரியஸா இருப்பேன். லவ் வந்துச்சு எல்லாருமே சீரியஸா இருப்போம் இருக்கணும். பட் இல்லையே லவ் இல்லையே அதான் பெரிய பெரிய ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஓகே, உங்க பேரண்ட்ஸ் லவ் பண்ணுங்க. நான் ஒரு நாள் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டைரி நான் பிரசன்ட் பண்றேன். இந்த நாள் நான் சந்தோஷமா இருந்தேன் சோகமா இருந்தேன் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபில் பண்ணணும் அப்படின்னா எதை ஃபில் பண்ணுவீங்க? இந்த நாள் அசுரன் அசுரன் படம் கமிட்டான நாளுங்களா இல்லை ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் மொத்தமாக ஒரு ஜேர்னியாக இது எனக்கு அசுரன் போட்டு முடிச்சிருவீங்க? முடிச்சிருவேன். இதில் எல்லாமே இருக்கு சார். பேரை போட்டு முடிச்சிருவோம். இதில் எல்லாமே இருக்கு பார்த்துக்கிட அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் 18+ இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ 18+ நினைக்கிறேன். இந்த இல்லை தெரியும் அப்படி இல்லை இல்லை இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் அடல்ட் வீடியோஸ் பார்த்துருக்கேன். எப்போ பார்த்துருக்கீங்க இந்த டைம்? ஐயோ ஐயோ, விவரம் பத்தாது அப்போ அந்த ஏஜில். அது நெட்ஒர்க்கும் சாரி, அப்போது டெக்னாலஜி கொஞ்சம் இப்போ ஃபோனே எனக்கு இருக்காது. ஸோ ஏதோ ஒரு கார்ட்டூனில் பார்த்தேன் அவ்வளோதான். அப்போது அந்த அனிமேஷன்ஸ்லாம் வரும்ல, இந்த டிராகன் போல் ஜீன் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப், அதில் ஒரு ஒரு ஐ ஃபர்காட் த நேம் ஆஃப் த கேசட்ஸ் இருக்கும் அப்போது, அதில் பார்த்தேன். சூப்பர். அண்ட் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் உங்களோட ஓன் மணியில் எது நீங்கள் வாங்கியிருக்கீங்க? காராக இருக்கலாம் இல்லை பைக் கீயாக இருக்கலாம், ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ஃபுட் வாங்கியிருக்கேன். ரைட், ஹைஸ்கூல் போகும்போது லஞ்ச் யூஸ்வலாக வீட்டில் இருந்து பேக் லஞ்ச் கொடுத்து விட்ருவாங்க நம்ம ஸ்கூலுக்குலாம் பேக் லஞ்ச். அப்போ நான் என் ஓன் மணியில் போயிட்டு சாப்பாடு. அண்ட் சூப்பர், நான் கேட்ட கொஸ்டின் எல்லாமே நீங்கள் பட்டு பட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்க. எதையும் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையும் இக்னோர் பண்ணல. அண்ட் இப்போ வந்து பேக் டு த அசுரன். அசுரன் படத்தில் இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் இவ்வளோ நாளாக வந்து ஆல்பம் சாங் அப்படின்றத நான் இது மூலிமா இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் படம் அப்படின்னு வரப்போ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம் என்னென்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? என்னையே நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் எல்லா விஷயங்கள்லையும். ஏன்னா அந்த கேரக்டராக நான் இருக்கணும்ல, ஒரு லண்டன்லேருந்து வளர்ந்த பையன் இப்போது கோயில்பட்டிக்காரனாக இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு என்னோட நடை பாவனை நான் கொடுக்குற பார்வைகள் எல்லா எல்லாத்தையும் வெற்றிமாறன் சார் தான் ஃபஸ்ட்டு மோல்ட் பண்ணி மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பல நண்பர்கள் இல்லைன்னா ஆர்டிஸ்ட்ஸ் அவங்கெல்லாம் அவங்க கூட பழக பழக லைட்டாக மாறி. தமிழ் படங்கள் இந்த படத்தை நான் மிஸ் பண்ணுறேன் இல்லை ஆக்ட் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு நீங்கள் உங்களுக்கு தோணியிருக்கா? அந்த ஆசைகள் இருந்திருக்கு. இப்போ மூணு தனுஷ் தனுஷ் இல்லைன்னா ஒரு இப்போ ஒரு பேட் ஆஸ் கேரக்டர் இப்போ லைக் அர்ஜுன் ரெட்டி கேரக்டர் இல்லைன்னா ஒரு கிளாஸியாக ஒரு ஒரு லவர் பாய்னா சம்திங் லைக் விடிவி அதில் அந்த மாதிரி ரோல்ஸ் ஆசைப்பட்டிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படம் அசுரன், இதுக்கு முன்னாடி தமிழ் டைரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க? அப்ரோச்லாம் பண்ணல, பேசியிருக்கேன், பார்த்து பழகியிருக்கேன். ஐ மெட் ராட்சசன் ராம், ஏஎல் விஜய் சார், வெங்கட் பிரபு சார். ஓகே, பேர்கள் சட்டுன்னு வரல, பட் ஐ மெட் அ ஃபியூ டைரக்டர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒர்க்லாம், ஒர்க்கிங் ஸ்டைல். பட் வெற்றிமாறன் சாரோட ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். அவர் எதிர்பார்த்தது உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சா? ஓகே, நான் கொடுத்துட்டேன், ஐயோ சந்தோஷம் ஜாலி. எப்போ தெரிஞ்சிச்சுன்னா அவர் படம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி அவர் சொன்னார், யூவ் டன் யுவர் ரோல் இஸ் பெஸ்ட் அஸ் யூ கேன். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு, ஐயோ பண்ணிட்டோம். ரிசல்ட் இன்னும் வரல, ஏன்னா மக்கள் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் படத்தை, மக்கள் தியேட்டரில் பார்த்துட்டு சொல்லணும். பட் அவர் மூலமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% எனக்கு அது கிடைச்சிது. தனுஷ் சார், தனுஷ் சார் வந்துட்டு இன்றைக்குமே ரொம்ப சில்டான ஒரு டைப். செட்லேயும் சரி, ஆஃப் செட்லேயும் சரி, ஆஃப்டர் த ஷூட்டும் சரி, ரொம்ப சில்டான ஒரு டைப். ஸோ என்றைக்குமே நாங்கள் ஃபிலிமை பற்றி அதிகமாக பேசினதை விட அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் நிறைய பேசியிருக்கோம். மியூசிக்கல் கான்வர்சேஷன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு, ஏன்னா அவருக்கும் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இல்லைன்னா கேம்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கோம், ஸ்போர்ட்ஸை பற்றி நிறைய கேம்ஸ் ஆடியிருக்கோம். ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ் தான். அண்ட் ப்ளஸ் ஹீஸ் ஷேர் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஹிஸ் சின்ஸ் காதல் கொண்டின் டைம். ஸோ அவ்வளோதான். படத்தை இனி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை அவர்கிட்ட அவரை மீட் பண்ணியோ இல்லைனா அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரியும் அவரோட
பெர்ஸ்பெக்டிவ் அவரோட ஃபீல்ஸ். ஓகே, கென்னன் அபிராமி அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுவோம். கென்னன் அபிராமி, ஆமாம், அவங்க கென்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷூட் நான் அவளை தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். ஓகே, இன்ன வரைக்கும் அவரை தான் மீட் பண்ணிட்டுருக்கீங்க, அதை நான் இங்கே போட்டுக்கலாம். இன்றைக்கு வரைக்கும், ஆமாம், கென்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு டே நான் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக வந்தான். ஏன்னா இப்படி இருக்கான் சார்ன்னெலாம், அண்ணா சார்னு ஏதோ ஒன்றும் ஏதோ ஒன்று சொன்னான். நான் சொன்னேன் இப்படிலாம் கூப்பிட்டாத, டிஜேனே கூப்பிட்டுக்கோ, அது நான் பண்ணால் தப்பு தெரியல. அதுக்கப்புறம் அவன் ஆரம்பித்தான் பாருங்க, அந்த யோ இல்லை ஏதோலாம் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்துட்டான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய ஒரு தம்பியாகவே பழகிடுவான். அவன் ஃபேமிலியும் எனக்கு ஃபுல்லாக செட் ஆகிட்டாங்க. அம்மு வந்துட்டு அபிராமி வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் ஒரு படம் இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தேன், அதில் ஷீ வாஸ் மென்ட் டு பிளே ஆப்போசிட். ஸோ அந்த டைம்லேருந்து வி ஸ்பீக் ஹியர் அண்ட் தேர். அப்போ ஃபோனில் பேசும்போதெல்லாம் படத்தில் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கும் லைக் ஃபோனில் பேசும்போது ரொம்ப, ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஜென்யூன் அண்ட் வெரி ஈஸி கோயிங். பட் அவகிட்ட நான் அதிகமாக சொன்னது ஸ்க்ரீனில் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்ததில் லைக் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஷீஸ். இந்த ராட்சசன் படம் அப்புறம் அமேசிங்லி டேலண்ட். அசுரன் படத்தில் உங்கள் கேரக்டர் தவிர இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா யாரோட கேரக்டர் சொல்லுவீங்க? மஞ்சு வர்மாவோட கேரக்டரும் பிடிக்கும். அவங்க நிஜமாக இருக்கிற அந்த அவங்க பர்சனாலிட்டியும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஃபைனலாக வந்து இவ்வளோ நேரம் நான் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் எதுக்குமே நான் மாட்டேன் சொல்ல மாட்டேன்லாம் நீங்கள் சொல்லாமல் பார்த்து பார்த்து நீங்கள் சொன்னீங்க ப்ரோ. நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தாது, ஆமாம் தானே? அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்லலைன்றேன். ஆ ஓகே, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. நான் அடுத்தடுத்துக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். ஃபைனலாக எங்களுக்காக இந்த படத்தில் நீங்கள் பாடின சாங்கோட என் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நண்டு பாதையில நானும் வண்டி ஓட்டத வண்டு போச்சுன்னா அதுட்ட நின்னு பேசுத, பண மேல கதையும் மானா தொங்கி நிக்கன பறைக்குள்ள யச போல நாம் ஒளிஞ்சிருக்கம்ல, கூச்சு வச்ச நல்ல போல் கூர்ப்பாயும் நெஞ்சால என குத்தி கொள்ளதாம் மினுக்கி காத்திருக்கா என உலுக்கி புத்திருக்கா என உலுக்கி புத்திருக்கா ஒத்த நிலவ போல குத்த வச்ச அழகுதாம்ல என பிச்சு திங்கதாம்ல மினுக்கி காத்திருக்கா நித்தீபவிடுக்குள்ள அம்பளைய சாச்சிருக்கான் ஆற போட்டு வச்சிருக்கா எம்மினுக்கி காத்திருக்கா என உலுக்கி பூத்திருக்கா. இந்தமேட்டு குவஸ்டினே கிடையாது. தேங்க்ஸ் ப்ரோ. நிறைய பாட்டும் நீங்கள் நான் அடுத்தடுத்து பண்ணணும், படங்களும் பண்ணணும். எங்களோட ஆதம் தமிழ் செல்வம் உங்களுக்கு பிரிவியூஸ். உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. முட்டு முட்டு ரசித்த மாதிரி அசுரன் படத்தையும் தேட்டரில் பாருங்கள். வெற்றிமாறன் சார் ரசிகர்களுக்கும் தனுஷ் சார் ரசிகர்களுக்கும் இது பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஸோ கில் பைரசி அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் எதுலையும் லீக் பண்ணிடுவேன்னா சப்போர்ட் ஒரிஜினல். அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுற டிஜே அவர்கள் அசுரன் படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரணும் பிரதர். என்னோட சார்பாக நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். மீண்டும் சொல்ல உங்கள் சந்திக்கிற உங்களுக்கு எடுக்கிறான் உங்களுக்கு டாபிக்.